ஏதோ ஒரு நம்பிக்கை வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தி செல்கிறது. சிலருக்கு இறை நம்பிக்கையாய், சிலருக்கு தன்னம்பிக்கையாய். அப்படி ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் என்னால் முடியும் என முயற்சித்து கிடைத்த வேலையை செய்து தனக்கான பாதையை உருவாக்கியவர்தான் திருமதி விக்னேஸ்வரி. யூடியூப் சேனல் மூலம் டிஜிட்டல் இணையதளத்தில் தனக்கான பாதையை உருவாக்கியதோடு தான் பட்ட துன்பங்களை யாரும் படக்கூடாது என நினைத்து சாலையோர மக்களுக்கு தினம் தினம் புது புது சுவையில் உணவு வழங்கி வருகிறார். இது மட்டுமில்லாமல் மண்ணை உழுது வியர்வை சிந்தி விதைகளுக்கு உயிர் கொடுத்து மனித இனம் காக்கும் விவசாயிகளுக்கு ஒருவேளை உணவு சுவையாக உண்டு பகிர தன் கையால் சமைத்து இலவசமாக வழங்கி வருகிறார் திருமதி விக்னேஸ்வரி. கடலூர் கண்ணதாசன் கராத்தே மற்றும் சிலம்பம் கலைக்கூடம், தாய் தமிழ் அகாடமி மற்றும் மக்கள் ஊடக மையம் இவரது பணியை பாராட்டி மகத்தான மனிதர் 2023 விருதினை வழங்கி வாழ்த்துகிறோம். எப்படி சின்ன விஷய சின்ன சின்ன சொல்லணுன்னா அண்ணா சொன்ன மாதிரி தான் நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கணும். 100 படம் கூட ஈஸியாக எடுத்துடலாம் என் கதையை வச்சுட்டு. நிறைய கதை எடுக்கலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் யூடியூப் சேனலில் அது எதுக்காகனா நம்ம எங்கே இருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சேனல். சும்மா அதுவும் பொழுதுபோக்காக தான் இது பண்ணோம். அதுக்கு நான் பேரும் நான் கட்டுறதுன்னு தான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் அதை ஆரம்பிக்கும்போது 0 தான். நம்ம என்னெல்லாம் கற்றுட்டு வரோமோ அதெல்லாம் ஒரு சேனலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சது தான். இந்த சாப்பாடு கொடுக்கணுங்கிறது வந்து அப்பையிலேருந்தே, ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அம்மா அப்பா இல்லாமல் அப்படியே கைமாற்றி நீ வளர்த்துக்கோ நான் வளர்த்துக்கோ, ஒரு நேர சோத்துக்கு நாங்கள் எப்படியெல்லாம் அலைஞ்சிருக்கேன். இன்னும் எனக்கு எந்த ஊர் பிறந்தது, ஒரு ஊர் இங்கே ஊர் அங்கே ஊர் அப்படியே அலைஞ்சிட்டே தான் இருக்கோம். ஆனால் சொந்த ஊர் அப்படின்லாம் எதுவும் இல்லை. சாப்பாடு நம்மளை சம்பாதிக்கணும், நிறைய செய்யணும், அவ்வளோதான் விஷயம் நினச்சது. ஒரே ஒரு வைராக்கியம் மட்டும் ஒன்று இருந்துச்சு. என்னென்னா இந்த வறுமை, அப்புறம் ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு புருஷன் சரியாக இல்லைன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுலேருந்து எனக்கு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு புள்ளை பெற்றுக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. ரெண்டாவது ஒரு பொண்ணு பிறந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு ரெண்டாவது பிள்ளையே பெற்றுக்க விடலை எங்கள் குடும்பத்தில். ரெண்டு பொம்பளை பிள்ளையாக போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் வீட்டுக்கே வரவேணா அப்படின்ற மாதிரிலாம் விட்டுட்டாங்க. மாமியார் வந்து என்னை பிறந்த வீட்டிலேயே ஆத்தா வீட்டிலே விட்டுட்டாங்க. பாட்டி தான் வளர்த்தாங்க, அவங்கள்ட்டே விட்டுட்டாங்க. மூணாவது ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்றுக்கலாம் அப்படின்னா அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் ஜனங்கள் எல்லோரும் கேட்ட கேள்வி, ரெண்டு பொண்ணாக பெற்று வச்சுருக்க, மூணாவது எங்கேருந்து பிள்ளை பிறந்தால் எப்படி காப்பாற்றுவேன், அதுதான் விஷயம். சரி, ரெண்டு பிள்ளையோடய முடித்தாச்சு. அதுக்கப்புறமா எல்லோரும் கேட்ட ஒரு கேள்வி, இன்ன வரைக்குமே ஒரு விஷயம் ரொம்ப பாதித்த விஷயம், ரெண்டு பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சுருக்க எப்படி கரையேற்றுவேன், ரெண்டு பிள்ளையை பெற்று வச்சுருக்க ஆவாதவனை கட்டிக்கிட்டு ரெண்டு பிள்ளையை பெற்று வச்சுருக்க, இதே காதுகளில் ஒழித்து பதில் சொல்லவே முடியல. ஒரு விஷயம் நல்லா போராடணும். எப்படியோ நம்ம பிள்ளைங்கள நம்ம பெற்றோம், நம்ம வளர்க்குறோம், சிறப்பாக வளர்க்கணும், சிறப்பாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பாப்பாவும் 25 வயசு வரைக்குமே அம்மா கல்யாணம்லாம் வேண்டாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் போயிட்டாங்க. ஆனால் அப்படியே எங்கேருந்தோ ஒரு வெறி, நிறைய சம்பாதிக்கணும், சாப்பாடாக செய்யும்போது கம்மியான ரேட்டில் கொடுத்துட்டு எவ்வளோ கஷ்டத்துலையும் என்னோட அந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய வளர்ச்சி இருந்திருக்கும். ஆனால் நான் ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கி ஒன்றுமே இல்லைங்க, சாப்பிட கூட காசு இல்லைங்க. குருண சாப்பாட்டில் செஞ்சும்போது கூட 15 ரூபாய்க்கு சாப்பிட்றதுக்கு 15 ரூபா தான் நம்ம கடையில். வெரைட்டி ரைஸ் 15 ரூபா, பிரியாணி 50 ரூபா, அது ப்ளஸ் ஒரு முட்டையோடு தான். அப்படி தான் கொடுத்துட்ருந்தேன் எல்லாருக்குமே. ஆனால் மசாலான்னு ஒரு பொருள், சும்மா என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் தயாரித்து கொடுத்துட்ருப்பேன். அதேமாரி நெய் தயாரித்து ஒரு வீடியோ போட்டேன். அந்த நெய்யை தயாரிக்கும் போது எல்லோரும் கேட்டாங்க, எனக்கு செஞ்சு கொடுங்க, எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்க ஆரம்பித்து அந்த நெய்யை தொடர்ந்து இன்றைக்கி மசாலா பொருள் மட்டும் 120 மசாலா பொருள் மார்க்கெட்டுக்கு நாம் ஏன் மூலியமாக யூடியூப் சேனல் வழியாகவே
செஞ்சு தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் நல்ல உண்மையாக சொல்கிறேங்க, எல்லோரும் மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு சம்பாரித்தேன். என் பொண்ணுக்கு நல்லா என்ன வேணுமோ கேட்குறதுக்கெல்லாம், என்ன பாப்பா வேணும்னு, அம்மா எனக்கு கார் வேணும், வாங்கிக்கோ வாங்கிக்கோ, வேறு என்ன வேணும் கேட்குறதெல்லாம் வாங்கிட்டேன். மண்டபத்தில் கல்யாணத்துக்கு ஜாமான் செட்டெல்லாம் சென்னையில் தான் அவளுக்கு கல்யாணம் வச்சோம். எனக்கு இன்னும் சிலுக்கிற ஒரு விஷயம் இது தான், சென்னையில் கல்யாணம் இல்லை செஞ்சியில் கல்யாணம். நான் இருக்கிறது கோயம்புத்தூரில், அவள் வாழ போகிறது சென்னைக்கு. ஜாமான் செட்டெலாம் வாங்கி வைக்கிறதுக்கு அம்மா சரவணா ஸ்டோரில், அங்கே சென்னையிலேயே வாங்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும்மா பொருள்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு அப்படின்னா. இங்கேருந்து ஏற்றி இறக்கலாம் கஷ்டம்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொருளை வாங்குகிறோம், உனக்கு என்னெல்லாம் வேணுமோ வாங்கிக்கோ, மண்டபத்திலேயே கொண்டு எல்லா பொருளையும் இறக்கு, கட்லி மெத்தை பீரோ பூஜை ஜாமான் அஞ்சரைப்பட்டிக்குள்ளே வைக்கிற மிளகு ஜீரகம் முதகண்டு ஃபுல்லாக மண்டபத்தில் இறக்கு. எல்லோரும் கேட்டாங்கல்ல, பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுருக்க எப்படி கல்யாணம் பண்ணுவேன், எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு, இறக்கு பார்த்துக்கலாம். கல்யாணத்தில் வந்த ஜனங்கள்லாம் பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்தாங்களோ இல்லையோ, அந்த பாத்திரத்தையும் அந்த பொருளையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு என்னமோ, அவளை தான்டா வாழ்ந்துட்டோம் செத்துடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது போதும், என்ன கேட்டாங்க எப்படி கேட்டாங்க, அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் கேட்டாங்களே அப்படின்ட்டு. இன்றைக்கி அந்த யூடியூப் சேனலில் நான் உண்மையிலே சொல்கிறேன், அந்த கல்யாணத்துக்கு செலவு பண்ணதை அந்த ஒரு வீடியோலேயே எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு ஜனங்க இப்படி கஷ்டப்பட்டாங்களே, நல்லா கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு கடினமான உழைப்பு. ராத்திரி எதுன்னு தெரியாது, பகல் எதுன்னு தெரியாது, ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு தர்மம் இருக்கணும், நம்மளோட உழைப்புங்கிறது ஒரு பக்கம் இருக்கணும், அதில் நம்மளுக்கு கிடைக்கிறதுல ஒரு சேவையாக ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறத, இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம்னு அதை தெளிவாக ஒரு சிந்தனையோடு கொண்டுட்டு போயிட்டுருக்கேன். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் செய்கிறேன் இது என்னோடய ஃபார்முலா அப்படின்லாம் எதுவும் இல்லை. நான் இன்றைக்கி ஒரு பொருள் தயாரிக்கிறேன்னா அதில் அந்த பொருள் தயாரிக்க ஆரம்பித்ததுலேருந்து அது எத்தனை இடத்துல சொதப்புது, அது நல்லா வந்துச்சா வரலையா அப்படிங்கிறது முதற்கொண்டு லைவாகவே ஜனங்களுக்கு அந்த சேனல்லையே நான் சொல்கிறேன். இப்போ என்னையை பார்த்து கிட்டத்தட்ட உண்மையிலேயே நான் பெருமைக்காக சொல்லலை, 200-500 பேர் சகோதரிகள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க. அதில் வந்து எந்த ஒளிவு மறைவு, நான் செய்கிறது வேறு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி, அந்த ஒரு இக்கு வச்சுக்கணும், ஒரு புள்ளி வச்சுக்கணும், எல்லாத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்லாம் ஒரு எல்லோரும் சொல்லுவாங்க. ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே இப்படி தான் இருக்கணும் அப்படிம்பாங்க, எனக்கு அது கிடையாது. அம்மா நான் இன்றைக்கி இவ்வளோ பொருள் போட்டிருக்கேன், இவ்வளோ ஊறுகாய் தயாரிக்கிறேன், இவ்வளோ பூண்டு போட்டிருக்கேன், மிளகாய் போட்டிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், இவ்வளோ நேரம் செஞ்சுருக்கேன், இது வந்து ஃபைனலாக இந்த மாதிரி வந்திருக்கு, தேவைன்னா நீங்களே இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணுங்கள், உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட வாங்கிக்கிங்க, இவ்வளோதான். அவங்க இதை வாங்கினவங்களை விட அதிகமாக பயன்பெற்று அவங்க பிஸ்னஸாக இருந்தவங்க தான், பிஸ்னஸ் பண்ணவங்க தான் எனக்கு நிறைய. இந்த குறைஞ்ச இந்த நாளில் 5.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு வந்தாங்கன்னா, இது உண்மையிலே என்னோடய பார்வையில் சின்ன பிள்ளைங்கள், நான் வழி நடுகளும் நான் எவ்வளோ முன்னாடியே கிளம்பிட்டேன், இங்கே வந்து சேரும்போது எங்க உங்கள் சேனல் எங்க அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் தாண்டி வரதான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் நினைக்கிறேன். இந்த குறைஞ்ச நாளில் எங்கள் வீடியோ என் வீடியோ எனக்கு பார்க்கவே முடியாதுங்க, இது ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிட்றேன், நான் பேசவே கூட இருந்தால் நினச்சிட்டு இருந்தேன், ஏன்னா நான் உளர்வேன்னு. ஆனால் உங்களையெல்லாம் பார்த்தேன்னு எதாவது சொல்லணும்னு தோணுது. இந்த புடவை ஃபஸ்ட் டைம் பட்டு புடவை கட்டியிருக்கேன், நல்லா கேட்டுக்குங்க. இந்த புடவையும் என்னென்னா, என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நிச்சயத்துக்கு போய் ஒரு புடவை எடுக்க போனோம், ஒரு சிறுமுகையில் ஒரு தெரிஞ்சவங்ககிட்ட போய் புடவை எடுக்க போனோம். தெரிஞ்சவங்க கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்த இடத்துல புடவை நல்லாயிருக்குன்னாங்க, அவங்களுக்காக நாங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்காக நான் போய் அங்கே போய் புடவை எடுக்க போனோம். போகும்போது எடுத்துகிட்டு வந்தேன், எனக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். நான் போய் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல அவ்வளோ பிஸ்னஸ்ங்க, ஏன்னா நம்ம சொன்ன விஷயத்தில் அவ்வளோ உண்மை இருந்து அந்த சகோதரிக்கு நிறைய பிஸ்னஸ் வந்துருந்துச்சு. ஆனால் நம்ம அன்றைக்கி போயிட்டு வந்துட்டேன், அதோட முடிஞ்சிருச்சு. மறுவாட்டி சகோதரி வந்து என்னிட்ட, தீபாவளிக்கு சிஸ்டர் நீங்கள் ஒரு வாட்டி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் வரேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறமா சரி, பொண்ணு மாப்பிள்ளைக்கு தலை தீபாவளிக்கு எப்படி ட்ரெஸ் எடுத்தான் ஆகணும்னு சொல்லிட்டு, இல்லைங்க நீங்கள் நிறைய செஞ்சுட்டு போயிருந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது செய்யணும் வாங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், இல்லைப்பா நான் வரல,
நான் எனக்கு எதுவும் வேணாம் வேணா, நீங்கள் என்ன தீபாவளிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்குறதா இருக்கேன், நீங்கள் அவங்களுக்கு வேணால் புடவை ஏதாவது கொடுங்க, நான் அவங்களுக்கு சார்பாக கொடுத்துறேன்னு. சரி வாங்க எடுத்துக்கங்கன்னாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 15,000 ரூபா அளவு புடவை கொடுத்தாங்க. சரின்ட்டு அதை வாங்கி சப்ஸ்கிரைபர்கிட்ட மறுநாளே இதை போய் போனேன்ப்பா, உங்கள் சார்பாக கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லி வீடியோவும் போட்டோம், அதுவும் கொடுத்துட்ருக்கோம். எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பொண்ணு பாப்பாவுக்காக வேண்டி ஒரு பட்டு புடவை எடுத்தோம், ஒரு புடவை எடுத்தேன். இதே மாதிரி சின்ன பாப்பாவுக்காக ஒரு புடவை எடுத்தோம். இதே மாதிரி இதை எடுத்து முடிச்சுட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிஸ்டர் நீங்கள் இது நீங்கள் வரலைனாலும் இந்த கொரியரில் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன், கண்டிப்பாக இது உங்களுக்காக எடுத்து வச்ச புடவை, நீங்கள் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நான் பட்டு புடவைலாம் கட்டினதே இல்லைங்க. நீங்கள் நான் இது நான் அதான் சொல்கிறேனே, இதில் கட்டிட்டுங்க, நான் நடக்க தரல. ஃபஸ்ட்டு வாட்டி கூப்பிடும்போது இந்த இடத்துல தடுக்குச்சு, சரிங்களா? அதனால் நான் வில்லிங்க வேணாங்க. இல்லை அவங்க வந்து இல்லை இல்லை, உங்களுக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்களுக்கும் நாங்களே கொடுத்துட்டோம், நீங்கள் இதுக்கு அமௌண்ட்டே கொடுக்கவே கூடாது, இது உங்களோடது தான் அப்படின்னாங்க. தேதி தானும் சரி வாங்கிட்டோம், எப்போ கட்டலாம், கட்டினதே இல்லை ஒன்று கூட. இது வரைக்கும் நல்ல பொருள்னால் எனக்கு மனசு வராது, நான் யூஸ் பண்ணேன். அப்புறம் சரி பாப்பாவுக்கும் கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் நேற்று முந்தானே நேற்று இந்த அண்ணாவுக்கு தெரியும் பாலராஜன்னா, உட்காந்து நினச்சி பார்க்குறேன், நானும் இந்த புடவையை எடுத்துகிட்டு போகிறேன், ஒரு ஒரு இடத்துக்கும் கட்டலான்னு மனசு வர மாட்டேங்குது, எடுத்துகிட்டேன். பொங்கலுக்கும் ஊருக்கு போயிட்டு கொண்டு வந்துட்டேன், ஒரு வாரம் கழிச்சு கொண்டு வந்துட்டு நேற்று நினச்சி அங்கே ஊருக்கு போனேன். போன இடத்துல தங்கச்சி இந்த பட்டு புடவையை பொங்கல் வைக்கிற அன்னைக்கு கட்டிக்கலாமா அப்படின்னு நினச்சேன். வேணாம், தங்கச்சி வந்து ஆல்ரெடி ரெண்டு பொண்ணுங்களுக்கு அவங்க நிறந்து கொடுத்துட்டாங்க. தங்கச்சி டிம்மா தெரிவா, நம்ம கொஞ்சம் பிரைட்டாக தெரிஞ்சிருவோம், வேண்டாம் வச்சுட்டு வந்துட்டேன். மறுபடி பாப்பாவுக்கு தாலிமணி பிரித்து கட்டுற ஃபங்க்ஷன் வச்சாங்க, சரி அதுலையாவது கட்டிக்கலாமா அப்படின்னு நினச்சேன். வேணாம் வேணாம், பொண்ணு டிம்மா தெரிவா, நம்ம பிரைட்டாக தெரியும், வேணாம் வேணாம் வச்சுட்டேன். மூணாவது வாட்டி நேத்தி இந்த அண்ணாட்ட சொன்னபோது, நாளைக்கு இந்த புடவையும் நீங்கள் கட்டுறீங்க, அதுக்கான நாள் இது தான் அப்படின்னு. இதை நான் கட்டினதுலேருந்து நடக்கவும் தெரில வைக்கவும் தெரியல, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். உண்மையிலேயே நான் ரொம்ப யதார்த்தம், அதுதான் விஷயம். எனக்கு நல்லது கிடச்சிச்சின்னா இதை விட நல்லது, ஏதோ ஒரு நான்வெஜ் சாப்பிட்றம் போது கூட அதில் ஒரு ஈரல் துண்டு வந்துருச்சுனாலே இது நல்லா பரையந்தா, இது கொஞ்சம் அப்படியே சொல்லி பழகியாச்சு. பெருசாக எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன், ஆனால் எல்லாருக்கும் நிறைய கொடுக்கணும். இன்னும் அந்த யாரோ ஒரு பிரதர் சொல்லியிருந்தாங்க, நிறைய ஆயில் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா பண்ணலான்னு. அதே மாதிரி நான் என்னுடைய ஆயில் இன்னும் நிறையா இருந்தால் நான் இன்னும் நிறைய பண்ணணும், ஜனங்களுக்கு நிறைய பண்ணணும். என்ன நான் தான் சொன்ன மாதிரி அதுதான், நான் நல்லா பண்ணிட்டேன், நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சிறப்பாக, நாளைக்கு இன்றைக்கி இப்போ போகும்போதே ஏதாவது ஆனால் கூட நான் கவலையப்பட மாட்டேன். அந்தளவுக்கு நிறைய பண்ணி வச்சுருக்கேன், நிறைய ஜனங்களுக்காக நிறைய விஷயங்கள் நான் விதைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் வரப்போகிற நல்லா பண்ணுவேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் சொல்லும்போது, அந்த பசங்க நேற்று சாயங்காலம் கூட நான் கேட்டேன், அந்த தென்றல் பசங்களை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு சாப்பாடு போடணும்ப்பா நம்ம அப்படின்னு. தென்றல் பசங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடணும்ப்பா நம்ம அப்படின்னு. அவங்க நம்ம கூப்பிட்டா வருவாங்களாப்பா, அடிக்கடி நான் அந்த பசங்களை கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம கூப்பிட்டா வருவாங்களா, ஏன்னா எனக்கு தெரியல. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வருவீங்களா என்னன்னு எனக்கு தெரில தம்பி. நேற்று நைட்டு நேற்று சாயங்காலம் நான் அந்த பக்கம் தான் வந்தேன். வரும்போது எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நீங்கள் பண்ண சர்வீஸ்க்கு எனக்கு தெரிஞ்சது சாப்பாடு தாங்கப்பா, எனக்கு அதிகபட்சமாக சாப்பாட்டு மூலியமாக தான் உங்களை எனக்கு அன்பை செலுத்த தெரியும். அதனால் நான் நினைக்கும் போது இந்த இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது இந்த பசங்க இன்னொரு பசங்க வந்தாங்களே இந்த டீம் இந்த தளிர் வந்தாங்கள்ல, அவங்களையும் பார்த்தோன்னே சரி இவங்களெல்லாம் அப்படியே நம்ம ஒரு நாள் டீம் வச்சு எல்லாருக்கும் சிறப்பாக சாப்பாடு வச்சுருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்குங்க.